சூப்பரா வணக்க வணக்க நம்ம எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே செய்யற எலுமிச்சை சாதத்தை இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு பெருக்கு மீதி இல்லாம காலி ஆயிடும். இந்த லெமன் சாதம் பிரியாணியை தோக்கடிச்சிடும். நீங்க செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். வா, ஓ மை காட், நான் சொன்னல இது பிரியாணிக்கே டஃப் கொடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலுமிச்சை சாதம். ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆட்கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் 1/4 கிலோ சாதம் குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இது ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டிடலாம். இப்ப சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறாங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில செஞ்சாலும் நல்லா இருக்கும், ஈவன் கடலை எண்ணெயில கூட செய்யலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சூடா இருக்கும் போது எண்ணெய் ஊத்தணுமா, சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்குங்க. இப்ப இந்த எண்ணெயும் சாதமும் நல்லா ஒன்னு சேர்ற மாதிரி சாதம் உடையாம கிளறி கொடுக்கணும். நான் எடுத்த அரிசி சோனா மசூரி ஸ்டீம்டு ரைஸுங்க. நீங்க நார்மலா எப்பயும் எந்த ரைஸ்ல சாதம் வைப்பீங்களோ இப்ப நான் செய்யற இதே மாதிரியே நீங்க செய்யலாம். நான் வந்து 1:2 தான் தண்ணி வச்சேன், ஏன்னா இது பழைய அரிசி. எப்பயுமே வெரைட்டி ரைஸுக்கு சாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப விதையாட்டமும் இருக்க கூடாது, குழஞ்சும் இருக்க கூடாது. இப்படி அழுத்தினா நல்லா மசியணும். இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் சாதம் வரைச்சிக்கிட்டு இல்லாம இருக்கும். சோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இப்படி உடைச்சு விட்டு நல்லா இப்படி பரவி கொடுத்துடணுங்க. இந்த சாதம் நல்லா ஆறணும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்ப லெமன் ரைஸ்க்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதுலயே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தாங்க விடணும். இதுலயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்ப கம்மியா வச்சுக்கலாங்க. கடுகு பொரியுது. அடுத்தது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வேர்க்கடலை பருப்பு 1/2 கைப்பிடி போட்டுக்கலாம். நீங்க வேர்க்கடலை உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கலாங்க. இது கலரி கொடுத்துக்கலாம். அடுப்பெல்லாம் ஃபுல்லா கம்மியா தான் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தாளிப்பு கருகிடுச்சுன்னா டேஸ்டே மாறி போயிடும். பாருங்க எல்லாமே லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலயே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். அடுத்தது 5 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். இது கலரி கொடுத்துடலாம். வெங்காயம் நீங்க விருப்பப்பட்டா போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. பட் நான் செய்யற இந்த ஸ்டைல செஞ்சு பாருங்க, எலுமிச்சை சாதமே பிடிக்காதுங்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. வெங்காயம் வதங்கும் போதே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். எலுமிச்சை சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டா நினைக்காதீங்க, இந்த மாதிரி செய்யும் போது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க செய்யலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. அடுத்தது சின்னதா பழமா ஒரு தக்காளி எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். இதுலயே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமா வச்சு இதை கிளறி கொடுத்துடலாம். இங்கேயும் உங்களுக்கு டவுட் வரும்ல, எலுமிச்சை சாதத்துக்கு தக்காளியான்னு போட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வதங்கி தோல் கழுந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மியா தான் இருக்கும். இன்னும் 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா தொக்கு மாதிரி வதக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க, பச்சை மணமும் போயிடுச்சு, எண்ணெயும் கசிஞ்சு வருது பாருங்க. இப்படி நல்லா தொக்கு மாதிரி வந்துடணும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா பெருசா ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அதோடைய சாறு எடுத்து வச்சிருக்கேன், அதாவது எலுமிச்சை சாறு. இப்ப இந்த லெமன் ஜூஸும் இதுல ஊத்திக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதுல கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். நான் மீதி நிறைய எப்ப போடணும்னு சொல்றேன். இப்ப இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாம். எலுமிச்சை சாறு ஊத்தினதுக்கு அப்புறம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா கசப்பு தன்மை வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், போதும். இப்ப இந்த தொக்கு வச்சு நீங்க எலுமிச்சை சாதம் செஞ்சுக்கலாம். இதை ஃபுல்லா நீங்க காலி பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம், அப்படி இல்ல இந்த தொக்கை செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம், நார்மலா காய் வைக்கிற இடத்துல. இதே ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ. அப்ப இந்த தொக்கு எடுத்து லேசா சூடு பண்ணிட்டு சாதம் வச்சு அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ஆற வச்ச சாதத்துல கொட்டிக்கலாம். நம்ம ஆற வச்ச சாதத்தை இப்ப ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாங்க, அப்பதான் கட்டி இல்லாம இருக்கும். போதுங்க, நான் செஞ்ச தொக்கு இந்த சாதத்துக்கு அளவு கரெக்டா இருக்குங்க. நீங்க அதிகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, இதுலயே கொட்டிடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையில போட்டுக்கலாம். இப்ப கொத்தமல்லி இலையை நல்லா 1/2 கைப்பிடி எடுத்து பொடியா கட் பண்ணி போட்டுக்கணும். அப்படியே தோணாப்புல கொத்தமல்லி தலை இதுக்கு நிறைய போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், இனிமே இதை கிளறி கொடுத்துடலாம். 2 கரண்டி வச்சு நல்லா இப்படி 2 பக்கமும் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ஒன்னு சேர கிளறி கொடுத்துடணும். சாதத்தை உடைக்க கூடாது, அப்படியே ஜென்டிலா கிளறி கொடுக்கணும்.
நல்லா ஓரளவு கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் to 1.5 டீஸ்பூன் உப்பு பிடிக்குங்க. காரமும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் 2 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி புளிப்பும் உங்களுக்கு பத்தலனா எலுமிச்சை சாறு இன்னும் கொஞ்சம் இப்போ கூட புழிஞ்சிக்கலாம். பட் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம தக்காளி வேற போட்டிருக்கோம், அதுலேருந்து சிறும் புளிப்பு வரும். ஸோ நான் போட்ட அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் இதை சூடாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது தொக்கு ரெடி பண்ணிடுறல, அந்த தொக்குலேயே ஆறுன சாதத்தை கொட்டி நல்லா சூடாகிற வரைக்கும் கிளறிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் போட்டுருங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், ஒரு பருக்க மீதி வைக்காம சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சாதம் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். பாருங்க, எங்கேயுமே சிறு கட்டி இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நம்மளும் எத்தனையோ ஸ்டைல எலுமிச்சை சாதம் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தும் இருக்கிறோம். பட் ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் செய்யும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ஸ்கூல் போகிறவங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் டெய்லி என்ன தாண்டா செஞ்ச
எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தொக்கை ரெடி பண்ணிக்கணுங்க. ரொம்ப கம்மியா பொருட்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ருசி இருக்காது. எலுமிச்சை சாறு உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி புளிப்பு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு ஊத்திக்கலாம். இதுல காரம் கூட அதிகமா தெரியல. காரமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாதிரி காரம் மாறும். நான் எடுத்த பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா கரெக்டான காரம், சோ காரம் அதிகமாவும் தெரியல. சோ மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இதுல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம். நிஜமா சொல்றேன் அவ்வளவு அஸ்தலா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றதாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா மட்டும் என் சேனலை பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.